பொட்டாங்குச்சியில தான் புட்டு அவிக்கிறாங்க. சரியான கான்செப்ட் இது என்னன்னா, மூங்கில்ல வந்து புட்டு அவிக்கிற கான்செப்ட் அப்படின்னாங்க. வீட்டிலேயே சிக்கன் கொத்து பண்ணிருக்காங்க. இல்லங்க, வந்து பெத்த பீஸ் கிடைக்காம கஷ்டப்பட்டேன். இன்னைக்கு இங்க பெத்த பீஸா கிடைச்சிருக்கு. இலங்கையில திருகோணமலையில இருக்கோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் லைவ் முடிச்சோமே கையோட புடிச்சு இழுத்துட்டு வந்தாரு. எங்க வீட்டுல நீங்க சாப்பிட்டுதான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பால கூப்பிட்டா எங்க வேணாலும் உடனே போயிடும். அந்த மாதிரிதான் இங்கே வந்திருக்கோம். இங்க நம்மளுக்கு ஒரு லோக்கல் ஃபுட்டு நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன ஃபுட்டு அப்படின்றத முழுசா பாருங்க. கையில இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து புட்டு. இந்த மாதிரி ஒரு ஸ்டைல்ல நான் இங்க புட்டு பார்த்ததே இல்லை. இந்த புட்டு எதுல அவிச்சீங்க அப்படின்னு கேட்ட உடனே கொட்டாங்குச்சி எடுத்து காமிச்சிட்டாங்க. கொட்டாங்குச்சியில தான் புட்டு அவிக்கிறாங்க. சரியான கான்செப்ட், கண்டிப்பா இது எல்லாருக்கும் யூஸா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொட்டாங்குச்சியிலாம் புட்டு அவிக்க முடியுமா அப்படின்னு எங்க அதை காமிங்க அப்படின்னு கீழே ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்காங்க. இது என்னன்னா, மூங்கில வந்து புட்டு அவிக்கிற கான்செப்ட் அப்படின்னாங்க. கீழே ஹோல்ஸ் போட்டிருக்காங்க. மாட்டி காமிங்க. இதை வச்சு மேல மூடி என்ன பண்ணுவீங்க, சிரட்டையை மூடிடுவீங்க. அவ்வளவுதான், பேம்போ புட்டு நம்மளுக்கு ரெடி. இதை எடுத்துட்டு இவங்க சிரட்டையில எப்படி புட்டு பண்ணீங்கன்னு கேட்டா, இதை இப்படி வச்சிட்டாங்களாம். இந்த சிரட்டையை தூக்கி இதுல வச்சிருவாங்களாமா. போயிடுச்சு, அவ்வளவுதானா. வச்சுட்டு இந்த மூடியை போட்டீங்கன்னா லாக் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் இந்த புட்டு சமைச்சிருக்காங்க. சூப்பரான டெக்னாலஜியா இருக்கு. இந்தியாவுக்கு போனோன்னு இந்த மாதிரி புட்டு செஞ்சிட வேண்டியதுதான். இவ்வளவு நாளா நாங்க பேம்போ பிரியாணி தான் சமைச்சோம். பேம்போ புட்டு இன்னைக்கு தான் நாங்க பாக்குறோம். நல்ல கான்செப்ட். பேம்போ புட்டும் இதில் எடுத்திருக்காங்க. ஆனால் அவங்க எடுக்கும்போது உடஞ்சிருக்கு. கரெக்டாக அந்த ஸ்ட்ரெச்சர் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். அவசரத்தில் செஞ்சீங்களா? சரி பரவாயில்ல, நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்ததே பெரிய விஷயம்தான். இது என்ன பண்ணுறீங்க? கிழங்கு. இங்கே உள்ள எல்லா சமையலும் தேங்காய் பால் கலக்குறீங்களா? ஐயா என்ன காரணம் அது? மரக்கறிக்கு மட்டும்தான் தேங்காய் பால். அப்படியா? என்னென்ன வந்துருக்கு அப்படின்னா, தேங்காய் ஓடு, தேங்காய் சரட்டைன்னு அதோட புட்டு, பேம்போ புட்டு, சிக்கன் கொத்து. வீட்டிலேயே பண்ணீங்க? வீட்டிலேயே சிக்கன் கொத்து பண்ணிருக்காங்க. நாங்க இலங்கை வந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் எல்லா இடத்துலயும் கொத்து 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 கொத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சிக்கன் கொத்து வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுறாங்க. அது கூடவே சொதி உருளைக்கிழங்கு வச்சு பண்ணிருக்காங்க. இது என்னது? சிக்கன் ஃப்ரை. தந்தூரி சிக்கன் மாதிரி இருக்கே, தந்தூரி சிக்கன் தானா இது? பரோட்டா. இது மட்டும் கிடையாது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிளாஸ்லாம் வச்சுருப்பாங்க. இந்த கிளாஸ் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் ஊற்றி குடிக்கிறதுக்காக. எப்பவுமே விருந்தா நீங்கள் இந்த மாதிரி வந்தால் கூல்ட்ரிங்க்ஸ் வழக்கமாக வைப்பீங்களா? என்ன காரணம்? ட்ராவல் பண்ணுறதால உங்களுக்கு இந்த ஜீரணத்துக்கு லேசாக ஸ்ப்ரைட் யூஸ் பண்ணுவோம், ஜீரண சக்தி. அதுக்காக. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் தண்ணி. ஒரு வித்தியாசமாக வச்சுருக்காங்க தண்ணி. இதை பார்த்தீங்களா, தண்ணி குடிக்கிற கிளாஸ் எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. தண்ணி குடித்தாவே வயிறு ஃபுல்லாக போல இருக்க சம்பவத்தான். தண்ணி குடிச்சாலும் வயிறு ஃபுல்லாக. சரி, நம்ம லேட் பண்ணாமல் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். எல்லாரும் சாப்பிடலாம். தம்பி, அம்மா நல்லா சமைப்பாங்களா? ஓ, அம்மா சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். எல்லாமே வா. முதல்ல அந்த கொத்துக்கு போயிடுவோமா? வீட்டில் செஞ்சு கொடுத்து வீட்டு சாப்பாடுனா அது ஒரு டேஸ்ட் இருக்கு, பார்ப்போம். உங்களுக்கு பிடிக்கும் கொத்து நான் எழுதிக்க, உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? தம்பி ஒரே முடிவு வைக்கிறாரு, நீங்கள் எடுத்தா தான் நான் இருப்பேன். இலங்கையில் நாங்கள் எல்லா இடத்துலையும் இந்த சொதி சம்பல் எப்போவுமே எல்லாருமே ரெகுலராக சாப்பிட்றதா? சொதியும் சம்பளம் சூப்பராக இருக்குமே. அருமையாக இருக்குது, அருமையாக இருக்குது, அருமையாக இருக்குது. நாங்கள் சாப்பிட்ட கொத்துலேயும் கொஞ்சம் எப்போதான கொத்துன்னு நினைக்கிறேன். ஆமாம், வெளியில் ஹோட்டலில் நிறைய சாப்பிட்டோம் கொத்து கொத்துன்னு. நம்ம கேமராமேனுக்கு தான் கொத்துன்னு ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி போய் நிற்கிறான். இந்த தேங்காய் சரட்டையில் பண்ணிங்கள்ல புட்டு, உங்கள் கையால் எடுத்து வச்சுருங்க அப்படியே. இதை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல, எங்கேயுமே கேள்விப்பட்டதும் கிடையாது. இந்த கான்செப்ட் எப்படி அவங்களுக்கு உருவாச்சு? வைஃப் கூடதாக இருக்குது, அந்த எங்களுக்கு அந்த சமைக்கிறதுக்கான ஒரு பாத்திரம் ஒன்று இருக்குது. அது வீட்டில் இல்லை, வாங்கிட்டு வர சொன்னாலும் லாக்டவுன் டைம் எங்களுக்கு வாங்க போகல. வைஃப் யோசிச்சா இப்படி செஞ்சால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க உருவாகினது தான் அந்த லாக்டவுனில் உருவானதா? லாக்டவுன் நல்ல கண்டுபிடிப்பு. இனிமேல் எல்லாரும் நீங்களும் பயன்படுத்துங்க. அந்த தேங்காய் சரட்டையில் குக் ஆகும்போது அதோட சுவையும் உள்ளே சேர்ந்து வரும். முழுக்க முழுக்க ஆர்கானிக். ஆமாம், நேச்சுரலான இதுங்க, அதனால் சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்குது. மூங்கில் சமைச்சிருக்காங்க சம்பளக்கான இதை. ஓ, மூங்கில் புட்டு. எனக்குஷ்டப்பட்டேன்.
பொறுமையான பெத்த பீஸ் சம்பதுக்கான் முடிஞ்சா எல்லா பெத்த பீஸையும் காலி வேண்டேன் இதுக்கு மேல எலும்பு தான் இருக்குது எலும்பு கடி சாப்பிடுங்க அடுத்தது அதான் ட்ரை பண்ண போறேன் எண்டி கொடுத்து ட்ரை பண்ணிடுவோம் சூப்பரான ஒரு விருந்து சாப்பிட்டாச்சு கை கழுவிட்டு வந்துடுவோம் நல்லபடியாக நம்ம சாப்பிட்டு முடிச்சோன்னா இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு நீங்க கண்டிப்பா அதையும் சாப்பிடணும் அப்படின்னாங்க இது இஞ்சி இஞ்சி போட்டு தான் இந்த பிளேன் டீ செய்வாங்க பிளேன் டீ பிளேன் டீ மீன் தேயிலையில செய்வாங்க இல்லையா ஆமா அதுக்கு பால் போடாம தான் இதை செய்யறது ஜீரம் சமிபாடு அடைகிறதுக்கு இந்த இஞ்சி வேலையை கொஞ்சம் எங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் அதுக்காக நாங்கள் எப்பவுமே இது பழக்கம் உண்டா உங்ககிட்ட நம்மளா செய்வோம் எல்லாருமே பழமையாக செய்வோம் இந்த மாதிரி சாப்பிட்டாருன்னா சம்பத்துக்கானுக்கு தொப்பையே வந்திருக்காதே சம்பத்துக்கான் சார் எதனா எங்களுக்கெல்லாம் சின்ன கிளாஸ் கொடுத்துட்டு நீங்கள் பெரிய கிளாஸ் கம்ஃபர்டபுள் அளவு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இவங்க டீ சாப்பிட்றாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இலங்கையில் கறவைப்பால் ஜாஸ்தி பயன்படுத்த கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஒரு 10% மட்டும்தான் பாலை கறந்த டீயை போடுறாங்க மற்றவங்க எல்லாருமே பால் பவுடர் தான் ஜாஸ்தி நீங்கள் மக்களுக்கு எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க ஜாலியாக இருங்க அவ்வளோதாங்க எத்தனை இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்ணுறோம் பை சொல்லிடலாமா பை